நீதிமொழிகளினுடைய புத்தகம் 29 அதிகாரம் 11 வசனம். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. அதாவது கன்னிங், அதாவது என்ன சொல்றது, அப்படியே தந்திரமா மறைத்து வைக்கிறத குறிச்சு இந்த வது பேசல. எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது, எதை பேசணுமோ அதை என்ன செய்யணும், பேசணும். மதியீனர்கள் என்ன நடந்தாலும் கொட்டி விடுவார்கள், தம்பட்டம் அடித்து விடுவார்கள், அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. சில விஷயங்களை மறைச்சு தான் ஆகணும். இந்த எசேக்கிய ராஜாவை குறித்து நல்லா பார்க்குறோம். நாம் ரொம்ப அருமையாக வாழ்ந்து வந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15 வருஷத்தை வாங்கிட்டு அந்த வருஷத்தில் என்ன பண்ணாருன்னா, பாபிலோன் ராஜா அங்கிருந்து வந்திருக்கும் பொழுது, எங்கள் ஆலயத்துலலாம் எவ்வளோ பணம் வச்சுருக்குறோம் தெரியுமா, எவ்வளோ வைரங்கள், எவ்வளவு வைடூரியங்கள், எவ்வளவு தங்கங்கள், எவ்வளவு வெண்கலங்கள், எவ்வளோ வச்சுருக்குறோம் தெரியுமா. அப்படியா, எங்கே வச்சுருக்குறீங்க, இந்த வாங்க இதுதான் பீரோ, இதுதான் சாவி எல்லாம். அவர் என்ன பண்ணார், திறந்து பார்த்தீங்களா, இவர் எதுக்கு காமிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க, ஆ எவ்வளோ இருக்குது, என்னமோ இவரே போய் சம்பாதிச்ச மாதிரி பூரா மக்கள்கிட்டருந்து வர்ற பணம். ஒன்று ஒரு வேலைக்கு அன்னைக்கு ராஜாக்கள் என்ன வேலைக்காக போயிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. எல்லா பணத்தையும் எடுத்து பாபிலோன் ராஜாவுக்கு காமிச்சிட்டாரு. ஆண்டவர் அங்கே கொதிச்சு எழுந்துட்டார். இனி என்ன செய்யணும், நான் காமிக்க மாட்டோம் பிரதர், இனிமேல் நான் காமிக்க மாட்டோம், எங்கள் வீட்டு பீரோக்குள்ளே என்ன இருந்தாலும் யாரிடத்திலும் காமிக்க மாட்டோம். அதை குறித்து சொல்லலை. சில விஷயங்களை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும். ஒரு போதகனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களிடத்தில் சில பேர் தங்களுடைய ரகசியங்களை வந்து சொல்ல முடியும். நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அதை போய் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட மாத்திரம்தான் சொல்கிறேன். அவர் அதையே தான் ஃபாலோ பண்ணுவார், யாருக்கிட்டையும் சொல்லலை, உன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன்னு அவங்க மனைவியிட்ட சொல்லிடுவார். அவ்வளவுதான், எல்லாம் அந்த தெருவுக்கே தெரிஞ்சிடும், உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி. சில விஷயத்தை நீங்கள் இருதயத்துக்குள்ள வைங்க, எல்லாத்தையும் போட்டு அப்படியே உடைச்சி ஊற்றி என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்களை கூட நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், வெளியே கொட்டி விட வாய்ப்பு இருக்கிறது. மறைக்க வேண்டியவைகளை மறைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மதியீனனாய் போக வாய்ப்பு இருக்கிறது.